ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சினிமா கமெண்ட்ரியில் தூமம். ஸோ தூமம் வந்து ஃபகத் ஃபாசில் அவர்களோட படம். அதை தாண்டி ஹொம்பால ஃபிலிம் தயாரிச்சிருக்காங்க, அதாவது கேஜிஎஃப் பட தயாரிப்பாளர்கள் அண்ட் கந்தாரா. ஸோ இதனால் படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் வந்த புதுசில் இந்த படம் அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல பாக்ஸ் ஆஃபீஸில். என்ன ரீசன் அப்படிங்கிறது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது. ஃபகத், ஹொம்பாலே ஃபிலிம்ஸ், இதெல்லாம் தாண்டி படத்தோட டைரக்டர். இவர் ப்ரீவியஸாக பண்ணியிருந்த படங்கள் பார்த்தீங்கன்னா யூ டர்ன் ஒரு ரீசனான படம் எல்லாருக்குமே தெரியாது. தாண்டி லூசியா அப்படின்னு சொல்லும்போது கன்னட படம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. பட் தமிழில் பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒருவன், ஸோ சித்தார்த்தோட படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு படம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு மைஞ்சத்தில் இந்த படம் வந்து போய் பார்க்க ஆரம்பித்தேன். ஓவராலாக இந்த படத்தோட கதை அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜீரியஸ் டு ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்த ஃபஸ்ட்டு 2.5 நிமிஷம் ஸ்லைடில் எல்லா படம் பார்க்கும்போதும் போடுவாங்க. அதுவே ஒரு 2.5 மணி நேரம் படமாக இருந்தால் எப்படி இருந்திருக்குமோ அதுதான் இந்த ஒரு படம். ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக படம் ரொம்ப வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இந்த படத்தோட கோர், அந்த எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப சில்லியாக இருந்துச்சு. இது எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்ற ஒரு க்வெஷ்சன் மார்க் இருந்துச்சு. அதான் ரொம்ப சிம்பிள் தான். ஒருத்தன் வந்துட்டு என்ன சொல்கிறது, சிகரெட் கம்பெனியாக வேலை செய்கிறான், அந்த மார்க்கெட்டிங் பண்ணுறான். பட் அவன் சிகரெட் அடிக்க மாட்டான். பட் அவன் மார்க்கெட்டிங் பண்ணுற ஸ்ட்ராட்டஜினால அது வந்து வளருது. ஸோ அதனால் நிறைய யங்ஸ்டர்ஸ் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் நிறைய இழப்புகள் ஏற்படுது. ஸோ அதனால் அவனை பழிவாங்கிற மாதிரி ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் வந்து நடந்துக்கிறார் அப்படிங்கிறப்போ எனக்கு சுத்தமாக புரியல. ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ சிகரெட் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒருத்தன் அடிமையே சாகிறான் அப்படிங்கிறப்போ அந்த சிகரெட் கம்பெனியில் இருக்கிறவனை போய் பழி வாங்குறதுங்கிறது எந்த அளவுக்கு வந்து நியாயமான ஒரு விஷயமா படுதுன்றது எனக்கு தெரில. பட் அது ஒட்டலைங்க. அதனால தான் அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் அவ்வளோ விஷயங்கள் பண்ணல. பட் ஒரு தாண்டி ஒரு படமாக ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அது நிறையா அந்த ஃபகத்தோட அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்ஸ் நல்லா இருந்துச்சு. அதேமாக சொல்லணும்னா வேலைக்காரன் படத்தில் வந்து எப்படி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், அதே மாதிரி தான் இந்த படத்துலேயும் வந்து நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை தாண்டி ஒரு படமாக இது கிளிக் ஆகலை அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. அண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் அமைச்சு பண்ணுங்கள். அந்த நம்பர் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.